கிறிஸ்தவத்துக்கு வா என சொன்னதில்லை. சொந்த அனுபவத்தை சொல்றேன், சேவை செய்யறோம், மருத்துவ சேவை செய்யறோம், கல்வி சேவை செய்கிறோம், எங்களுடைய சேவை மனப்பான்மையை பாருங்கள். அதற்காக அதிலே ஈடுபட்டு மதம் மாறுவது மாறாமல் இருப்பது உங்களுடைய உரிமை. ஆனால் ஆட்டோம் என்று வந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் இங்கே இருப்பது, இஸ்லாம் இங்கே இருப்பது, சீக்கியம் இங்கே இருப்பது, இந்து மதம் இங்கே இருப்பது நம்முடைய உரிமை. இந்த பன்மை தன்மை நமக்கு வேண்டும். சாதாரண மக்களுடைய எண்ணம் தான், ஆக எந்த சாமியாவது காப்பாற்றுமையா? மதுரை மக்களை யோசிச்சு பாருங்க, எந்த சாமியாவது காப்பாத்தட்டுமே, அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கும் போவாங்க, பள்ளிவாசலையும் எட்டு பார்ப்பாங்க, தேவாலயத்துல போய் தொழுகை செய்வாங்க, அப்படித்தான். இந்த மத நல்லிணக்கம், இந்த மக்கள் ஒற்றுமை நமக்கு தேவை. இதை ஒழிப்பதற்காகத்தான் அன்றைக்கு குஜராத்திலே முஸ்லிம் மக்களை கொன்று குவித்தார்கள் இந்த சங் பரிவாரத்தினர். இன்றைக்கு மணிப்பூரிலே கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை இவ்வளவுதான் சர்வசாதாரணமானது. ஐயா, இந்த நாட்டிலே உயிர் வாழ நமக்கு உரிமை உண்டா இல்லையா? நான் இந்த மதத்தவன் அந்த மதத்தவன் என்கிற காரணத்தினால் என்னுடைய உயிர் பறிக்கப்படுமேயானால், எனது உடைமை உடைக்கப்படுமேயானால், இது நாடா அல்லது காடா? ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும், மணிப்பூரிலே இவ்வளவு நடந்த பிறகும் மோடி மௌனம் சாதிக்கிறார். அவர் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறார், யோகாவை பற்றி மிக அதிகமாக பேசுவார். ஆனால் மனித உயிர் அது மாற்று மதத்தவர் என்றால் வாய் திறக்க மாட்டார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், அந்த காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த பொழுது அவரை மௌன பாபா என்று கேலி செய்வார். இதே மோடி, மோடி அவர்களே, மோடி அவர்களே, மணிப்பூரை மயானப்பூர் ஆக்கி இருக்கிறார்களே உங்களுடைய சகபாடிகள், நீங்கள் ஏன் இப்பொழுது மௌன பாபா ஆனீர்கள்? வெட்கமாக இல்லையா? தயவு செய்து ஒரே ஒரு நல்ல காரியத்தை இந்த நாட்டு மக்களுக்காக செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான், பிரதமர் பதவியை விட்டு விலகி ஓடி போங்கள். உங்களுக்கு அருகதை இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லை, இந்த நாட்டின் பிரதமராக இருக்க உங்களுக்கு யோக்கியதை இல்லை. மணிப்பூர்ல குஜராத்ல முஸ்லிம்களை கொன்னீங்க, மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களை கொல்லுவீங்க, ஆனா நீங்க தான் பிரதமரா? இந்த நாடு ஏற்காது. ஆகவேதான் உறுதியாக நிற்கிறோம். யாருக்கோ எங்கோ வடகிழக்கிலே நடந்தது என்று நினைக்கவில்லை. வடமேற்கிலே அன்று, வடகிழக்கிலே இன்று, ஏற்கனவே இடையிலே வடக்கே காஷ்மீரிலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். நாளைக்கு தெற்கேயும் இது நடக்காது என்று யாராவது உறுதி தர முடியுமா? தமிழ்நாட்டுக்கும் இந்த கொடுமை வராது என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த கொடுமை, இந்த மதவெறி பேயாட்டம் இங்கும் வர வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் மோடியுடைய கட்சியை சார்ந்த அண்ணாமலை நடைபயணம் மேற்கொள்ளுகிறாராம். நீங்க வாங்க, நீங்க தெரு தெருவா வாங்க, வந்து அந்த காட்சியை பாருங்க. எங்களுடைய இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பியாய் மாமன் மச்சானாய் பழகுகிற அந்த காட்சியை பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு வேணா நீங்க வாங்க. ஆனால் இந்த மத ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை, மக்கள் ஒற்றுமையை சீர்குலைத்து விடலாம் என்று ஏதேனும் ஷில்மிஷம் செய்வீர்களே ஆனால், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் என அனைத்து தமிழர்களும் கலந்தெழுவோம். இதோ ஒரே உறுதிமொழி, தமிழ்நாடு, தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பாக. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கலந்தெழுவார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கலந்தெழுவார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்துக்களும் முஸ்லிம்களும் கலந்தெழுவார்கள். நாங்கள் இங்கே பார்ப்பது மனிதன் என்பதைத்தான். உங்களை போல மதவெறி பேய் எங்களை பிடித்து ஆட்டவில்லை, மாறாக
உங்களிடம் இருக்கக்கூடிய பேயை விரட்டுகிற பூசாரிகள் உடுக்கடிக்க